சமூகம் வியூவர்ஸ் வணக்கம். ஹெல்த் சமூகம் வியூவர்ஸ், இன்று நாம ஹெல்த் சமூகம்ல பார்க்க போறது அம்பிலிக்கல் ஹெர்னியா நோய், அதாவது தொப்புள் குடல் இறக்கம். இந்த நோயும் அதற்கான விளக்கமும் தீர்வும் பற்றி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஹெல்த் சமூகம் சேனலுடாக உங்களுக்கு தேவையான மருத்துவ குறிப்புகளும் அதே போல் எல்லோருக்கும் பிடிச்ச போல பியூட்டி டிப்ஸும் உங்களுக்கு கொடுக்கிறோம். அதனால ஹெல்த் சமூகம் சேனலை புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த குடல் இறக்கம் குழந்தைகள், ஆண்கள், பெண்களுக்கு எல்லாம் ஏற்படக்கூடியது. உடம்பில் உள்ள பலவீனமான துளைகள் வழியாக உறுப்புகள் வெளியே வருவதாகும். ஆனால் இந்த அம்பிலிக்கல் ஹெர்னியா குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் தான் அதிகம் ஏற்படுகின்றது. நம்ம உடலில் உள்ளே காணப்படும் எல்லா உறுப்புகளுமே பிக்ஸ்டா தான் இருக்கும். ஆனால் குடல் மட்டும்தான் நார்மலா வளைந்து நெளிந்து வயிற்றுக்குள்ளேயே அந்தரத்தில் காணப்படுவது போல இருக்கும். தொப்புள் அது பக்கத்தில் வரும் குடலிறக்கம் தான் அம்பிலிக்கல் ஹெர்னியா என்போம். இந்த அம்பிலிக்கல் ஹெர்னியா குழந்தைகளுக்கு அவங்க பிறக்கும் போதோ அல்லது பிறந்த ஒரு சில வாரங்களிலோ வரும். அதிகமாக தொப்புள் கொடி விழுந்ததும் ஏற்படக்கூடியது. குழந்தை அம்மாவோட வயிற்றுக்குள்ள இருக்கும் போது குழந்தையின் வயிற்றுக்குள் இருக்கும் உறுப்புகள் எல்லாமே குழந்தையின் வயிற்றுக்கு வெளியிலே தொப்புள் கொடி வழியாக ஒரு பையில தான் இருக்கும். வயிற்றுக்குள் குழந்தை வளர வளர அந்த உறுப்புகள் எல்லாமே குழந்தையின் வயிற்றுக்கு உள்ள போய் குழந்தை பிறக்கும் போது தொப்புள் துளை மூடிடும். சில குழந்தைகளுக்கு மட்டும் சில உறுப்புகள் உள்ளே போகாமல் இடையிலேயே நின்றுடும். இதுதான் பிறவியிலேயே வரும் அம்பிலிக்கல் ஹெர்னியா என்று சொல்கின்றோம். தொப்புள் துளை மூடாமல் வீங்கி இருக்கும். இந்த குழந்தைகள் இருமும் போது, தும்மும் போது இந்த வீக்கம் வந்து அதிகமாயிற்றே வரும். 90% குழந்தைகளுக்கு அது தானாகவே சரியாயிடும். இந்த அம்பிலிக்கல் ஹெர்னியா மூலமாக பாதிக்கப்பட்ட குழந்தைகளில் 2 வயசு வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். குழந்தைகளின் தொப்புளில் வலி இல்லாமல் இருந்தாலோ, வீக்கம் இல்லாமல் இருந்தாலோ அது தானாகவே சரியாகிடும். அது சரியாகிடுச்சு என்று தான் அர்த்தம். அதுக்கு பிறகு எந்த ட்ரீட்மெண்ட்டும் செய்ய தேவையில்லை. நோய் தொடர்ந்துட்டே இருந்தால் இப்படிப்பட்ட குழந்தைகளை இப்போ நான் சொல்ற போல கவனிச்சிங்கன்னா அவங்கள இந்த நோயில இருந்து சரியாக்கிடலாம். குழந்தைகள் தும்முவாங்க, இருமுவாங்க. அதனால குழந்தைகளுக்கு சளி பிடிக்காமல் பார்த்துக்க வேண்டும். முக்கியமாக குழந்தைகள் அழாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். குழந்தைகள் அழுதால் இந்த வீக்கமும் அதிகமாகும். அதே போல குழந்தைகளுக்கு பால் கொடுக்கும் போது குழந்தைகள் வயிறு நிறைகிற மாதிரி பால் கொடுக்க கூடாது. அப்படி வயிறு நிறைகிற மாதிரி பால் கொடுத்தால் குழந்தைகளின் வயிற்றில் இருக்கும் பிரஷர் இன்னும் அதிகமாகி அந்த தொப்புளின் வீக்கம் அதிகமாயிடும். அதனால குழந்தைகளுக்கு அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சமாக பால் கொடுக்கலாம். இப்படி கொடுக்கும் போது குழந்தைகளின் வயிற்றில் பிரஷர் அதிகமாகாமல் வீக்கமும் ஏற்படாது. இதெல்லாம் பண்ணியும் குழந்தைகளின் தொப்புள் வீக்கம் அதிகமானாலோ, நாம தொப்புள் பகுதியில தொடும் போது குழந்தைகளுக்கு வலி ஏற்பட்டாலோ இதற்குரிய ட்ரீட்மெண்ட் செய்யத்தான் வேண்டும். குழந்தைகளின் குடலில் ரத்தோட்டம் தடைப்பட்டு குடலும் அழுகி போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதற்குரிய ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் விட்டால்தான். இந்த மாதிரி நேரத்துல தான் குழந்தைகளுக்கு அவசர சிகிச்சை தேவைப்படும். நீங்க டாக்டர் கிட்ட காட்டியே ஆகணும். ரொம்ப எமர்ஜென்சி ஆனா அந்த குழந்தைக்கு ஆபரேஷன் பண்ணணும் என்று டாக்டர் சொல்லுவாங்க. சின்ன குழந்தைக்கு போய் எப்படி ஆபரேஷன் பண்றது என்று நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இந்த ஆபரேஷன் குழந்தைகளுக்கு 3 வயசுக்கு மேலதான் பண்ணுவாங்க. குழந்தைகளுக்கு ஆபரேஷன் பண்ணின அடுத்த நாளே அவங்க ரிகவரி ஆயிடுவாங்க. அதனால நீங்க கவலைப்படுத்தவில்ல. கொஞ்ச நாட்கள் அவங்கள கவனமா பாத்துக்கணும். அடுத்தது அம்பிலிக்கல் ஹெர்னியா பெண்களுக்கு இப்போல்லாம் அதிகமாக வருவதாக ரிசர்ச் சொல்லுது. முக்கியமா 75%க்கு மேல கல்யாணமான பெண்களுக்கு அம்பிலிக்கல் ஹெர்னியா அதிகம் ஏற்படுதாம். அதுக்கு என்ன காரணம் என்று பார்த்தால், கருப்பையில் குழந்தை அல்லது 1 மேற்பட்ட குழந்தைகளை சுமக்கும் போது ஆஸ்துமா, அலர்ஜி இப்படி ஏற்கனவே நோய் தாக்கங்களுக்கு உட்பட்டிருந்தால் அடிக்கடி இருமுவதாலும், வெயிட் அதிகமா தூக்கி வேலை செய்யும் பெண்களுக்கும் ஹெர்னியா அதிகம் வர காரணமாகும். வயிற்றில் ஏற்கனவே ஏதும் ஆபரேஷன் பண்ணியிருந்தால் பெண்களுக்கு இந்த பிரச்சனைகள் ஏற்பட அதிக வாய்ப்புகள் இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம், இப்படியெல்லாம் பெண்களுக்கு நிகழும் போது அவங்க வயிற்றில் உள்ள மசில்ஸ் எல்லாமே லூஸ் ஆகி மசில்ஸ் எல்லாம் விரிவடைய ஆரம்பிக்கும். இந்த மசில்ஸ் எல்லாம் விரிவடைந்தால் அந்த இடத்தில் இடைவெளி ஏற்படும். அப்போ அந்த இடத்தில் குடல் பகுதியும் அங்க இருக்கும் கொழுப்பு பகுதியும் வெளியில வந்து புடைச்சிட்டு நிக்கிறது தான் அம்பிலிக்கல் ஹெர்னியா என்கின்றோம். அம்பிலிக்கல் ஹெர்னியா இருக்கிற பெண்களுக்கு தும்மும் போது, இருமும் போது அல்லது கஷ்டப்பட்டு மோஷன் போகும் போது புடைச்சிட்டு இருக்கும். அப்போ அந்த இடத்துல கை வச்சு அமத்தி விட்டால் அது தானாகவே சரியாகிடும். ஆனால் ஒரு சிலருக்கு எப்பவுமே புடைச்சி வீங்கி வெளியில தெரியும். இப்படி இந்த அம்பிலிக்கல் ஹெர்னியா இருக்கிற பெண்கள் ஆபரேஷன் பண்ணாமலேயே எப்படி சரியாக்கிடலாம் என்பதை தான் சொல்ல போறேன். முதலாவது விஷயம், உங்க ஹெர்னியா அளவு சிறியதா இருந்தாலோ, அந்த இடத்துல வலி இல்லாமல் இருந்தாலோ பரவாயில்ல, அது உங்களை எதுவும் பண்ணாது. ஆனாலும் இவங்க இருமுவதோ அல்லது தும்முறதோ இல்லாமல் பார்த்துக்கணும். ஆஸ்துமா, அலர்ஜி ஏற்படாமலும் இருக்கணும். நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும். பழங்கள்,
நார்ச்சத்து அதிகமுள்ள உணவுகளை அதிகமாக உண்ண வேண்டும். பாரம் எக்காரணம் கொண்டும் தூக்கக்கூடாது. சின்ன குழந்தைகளை வச்சிருக்கும் மாமாமார் குழந்தைகளை கண்டிப்பா தூக்கி ஆகணும் என்கிற நேரத்துல வயிற்றுல ஒரு பொட்டன் துணியை வயிற்று சுற்றி கட்டி தூக்கினால் வீக்கம் ஏற்படாது. நீங்கள் உங்க உணவுகளை ஒரே நேரத்தில் அதிகமாக சாப்பிடாமல் அந்த உணவுகளை மூன்று நேரம் சாப்பிடும் உணவை ஆறு வழியாக பிரித்து உண்ணலாம். அடுத்து வந்து கொழுப்பு அதிகமாயிருக்கும் உணவுகள் எடுப்பதை குறைக்க வேண்டும். என்றால் நீங்க தானாக எந்த எக்ஸசைஸுமே பண்ணக்கூடாது. இதனால குடல் சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். சோ நீங்க டாக்டர் அட்வைஸ் கேட்டே எந்த ஒரு எக்ஸசைஸும் பண்ண வேண்டும். அப்படி இல்லாட்டியும் நீங்க தினமும் வாக்கிங் போவது சிறந்தது. அம்பிலிக்கல் ஹெர்னியா சரிப்படுத்துறதுக்கான சில யோகாக்களும் இருக்கு, அதை கூட நீங்க பண்ணி பார்க்கலாம். எனவே நோய்கள் ஏற்பட்டால் சிந்தித்து செயற்பட வேண்டும். இது போல இன்னும் ஒரு ஹெல்த் அண்ட் பியூட்டி வீடியோ பார்க்க நம்ம ஹெல்த் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.